நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சு வளர்ப்பில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அப்படி சுத்தமாக வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். சரிங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழியாக இருந்துச்சு, ஒரு 2 மாதம் 1 மாதம் குஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை கூட சுத்தம் பண்ணலாம். பட் வந்து சிக்ஸு 1 நாள் முதல் 1 வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கணும். அது இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம், காலையில் 1 டைம், சாயந்தரம் 1 டைம் நீங்கள் சுத்தம் செய்யணும். அப்படி சுத்தம் செஞ்சிங்களன்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் நல்லா தரமாக வந்து வளரும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா வராது. இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து நேற்று சாயந்தரம் வந்து சுத்தம் செஞ்சது, இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எடுத்துட்டேன், நேற்று சாயந்தரம் சுத்தம் செஞ்சது பாருங்கள், ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழுக்காயிட்டுருக்கு. ஏன்னா வந்து தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இளம் குஞ்சுன்றதுனால அப்படியே வந்து தரையிலே மேலே வந்து போடுவோம், பாத்திரத்தில் போடாமல் மேலே வந்து போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா மெரிச்சு ஒரு மாதிரி அழுக்காக வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த இளம் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து தீவனம் கொத்தி வந்து சாப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து சுத்தமாக பெருக்கி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் போடணும் நீங்கள் கண்டிப்பாக. சரிங்களா, பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கீழே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு பேப்பர் போடுங்க. சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் போடணும். சரிங்களா, பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூடிங் லைட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பிறகு கோழியை வந்து விடுங்க உள்ளே. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு வாரம் வரைக்கும் இளம் குஞ்சு பராமரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி வந்து செஞ்சிங்கன்னா தான் இளம் குஞ்சுகள் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும். எந்த இளம் குஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா இறக்காது. சரிங்களா, இறப்போறாமல் நல்ல முறையில் வந்து வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இளம் குஞ்சுகளை எடுத்து உள்ளே விட்டாச்சு, விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் மேலே நாம் வந்து தீவனத்தை வந்து போடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த இளம் குஞ்சு இப்போ இந்த இளம் குஞ்சுகளுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 1 நாள்லேருந்து 4 நாள் வயதாகுது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து தான் வந்து இருக்குது. ஸோ அந்த பேப்பர் மேலே போட்ட உடனே அந்த இளம் குஞ்சுகள் வந்து தீவனம்னு நினச்சி போய் கொத்தி வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. சரிங்களா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தெரியும். இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுக்கான ஒரு தரையில் வந்து போட்டிங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு அந்த தீவனன்றது வந்து தெரியாது, சாப்பிடாது. சில குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமலே வந்து இறந்து போயிடும். நிறைய பேருக்கு அது ஏன் இறந்துச்சு என்னன்னே வந்து தெரியாது. பட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசனு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து வைங்க, இந்த மாதிரி பேப்பர் மேலே போட்டுட்டு அது இல்லாமல் தனியாக நீங்கள் பாத்திரத்தில் வந்து வைங்க. அப்படி வச்சிங்களனா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்ச தெளிவான குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் இது தீவனத்தில் தீவனத்தட்டில் இருக்கிறத வந்து சாப்பிடும், தெளிவு இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறத வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். ஸோ இளம் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து இறப்பு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி சுத்தமாக வந்து வச்சுக்கணும், சுத்தமாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு வந்து நல்லது. இதே 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வெளியில் போயிட்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 2 டேஸ் அதாவது 1 டேலேருந்து 1 வீக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து காலையிலையும் மாலையிலும் வந்து சுத்தம் செய்யணும். அப்படி சுத்தம் செஞ்சால் மட்டும்தான் இளம் குஞ்சுகள் இறப்பு இல்லாமல் நல்லா 100% வந்து வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முதல் 3 நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து கலந்து வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கருக்கு கரைஞ்சி இளம் குஞ்சுகள் நல்ல சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக வந்து இருக்கும். ஸோ நல்ல தரமான தீவனத்தை வைங்க, தீவனம் தண்ணீர் அதுக்கப்புறமா ப்ரூடிங் செட்டப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சு பராமரிப்பில் ரொம்பவே வந்து முக்கியமானது. இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா இழப்பு வந்து வராது.